வெல்கம் பேக் டு லேப்ரடார் ஃபார்வர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பப்பிக்கு டிவார்மிங் பண்ண போகிறோம். இஸ் இது ஒன் ஆஃப் தி டிவார்மர். பப்பிக்கு டிவார்மிங் ஏன் பண்ணுறோம், அது எப்படி பண்ணுறது, நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதெல்லாமே இன்றைக்கி டெமோ மாதிரி லைவாக பார்க்கலாம். ஸோ டிவார்மிங் பண்ணுறது இல்லாமல் நம்ம பப்பிஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன வெயிட் இருக்காங்க, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிவார்மிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம லைவ் டெமோவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிருக்க டிவார்மர் பார்த்தீங்கன்னா வார்ம் ஹால்ட், அதுவும் பப்பிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு ஹெர்பல் டிவார்மர். ஸோ இந்த டிவார்மர் பற்றி ஒரு ரிவியூவாகவும் வச்சுக்கலாம் இருக்கீங்க, அண்ட் ப்ராப்பராக டிவார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் பார்த்துக்கோங்க என் பேர் ஜோம் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேப்டாப் நம்ம சேனல் மாதிரி ஏகப்பட்ட டாக் ரிலேட்டட் நிறைய கீழே இருக்குது. கீழே போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கனெக்ட் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஆல்சோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்கான குரூப் லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வார்ம் ஹால்ட் பப்பி டிவார்மர் வந்து நான் ஒரு பேக் தான் ஆர்டர் போட்டேன், எனக்கு மூணு கொடுத்தாங்க. ஸோ இதோட மூணோட ரேட் சேர்த்து பார்த்தீங்கன்னா 360 ருபீஸ் வந்துச்சு, 330 ரூபா. ஒன்றும் 20 ml தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பப்பீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பெரிய டாக் பொறுப்பு நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது பப்பீஸ்க்கு மட்டும்தான், பப்பீஸ் ஆனால் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு மட்டும்தான், ப்ரீட்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிவார்மரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஹெர்பல் டிவார்மர். இது வரைக்கும் நான் ஹெர்பல் டிவார்மர் ட்ரை பண்ணதில்லை, அண்ட் ஹெர்பல் டிவார்மர் நல்லாக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஹெர்பல் டிவார்மர் தோட்டி போயிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது நீங்கள் எல்லா பீட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பர்டிகுலர் ஆப்ரார் மட்டும் கிடையாது. அண்ட் டிவார்மிங் பண்ணுறதை நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன் டிவார்மிங் பண்ணுறோம்னு நம்ம நிறைய டவுட் சொல்லியிருப்போம். நான் அகெயின் சொல்கிறேன், டிவார்மிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மதர்ட்டு ஒரு பப்பி வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு வயிற்றுக்குள்ளே சில புழு இருக்கும். ஸோ அந்த புழுவெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொண்டுட்டீங்க அப்படின்னா வளரப்போ பப்பி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும், நீங்கள் போடுற சாப்பாடு ஃபுல்லாக உங்கள் பப்பிக்கு போகும். இல்லைன்னா நீங்கள் போடுற ஃபுட் எல்லாமே பாதி வந்து அந்த புழு சாப்பிடும். ஸோ உங்கள் டாகுக்கு வெயிட் கெயின் ஆகாது. பெருசானப்போ டாகுக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னு சொல்கிறீங்களா, அந்த நிறைய இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு மெயின் ரீசன். டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டிங்க. டிவார்மிங் வந்து பப்பி பிறந்து 15 டேஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சலாம், பட் நிறைய பேர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு அப்புறமும் பண்ணாமல் இருக்கீங்க அவ்வளோ டேஸ் ஆகியுமே. ஸோ இனிஷியல் டேஸில் இப்போவே பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் டாக் நல்லா ஹெல்த்தியாக வரும். சில பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா உப்பி இருக்கும், நிறைய சாப்பிடும், நல்லா சாப்பிடும், பட் வெயிட் மட்டும் போடாது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அது உடம்புல வயிற்றில் வார்ம்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் டிவார்மிங் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து, அதாவது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம், 3 மந்த்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் 30 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணலாம். அந்த சார்ட் எப்படி பண்ணுறது, டிவார்மிங் சார்ட் எப்படிங்கிறது நான் லிங்க் தனியாக நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். உங்கள் பப்பியோட டிஓபியை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் பப்பிக்கு இந்த இயர் நெக்ஸ்ட் எப்போ பண்ணலாம், நீங்கள் டிவார்மிங் பண்ணலாம், வேக்சின் பண்ணலாம், என்னென்ன ஃபுட் கொடுக்கலாங்கிற எல்லா சார்ட்டும் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரும் ரியல் டைமில். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் எப்போ பண்ணுறதுன்னு அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிவார்மருக்கு வரலாம் இப்போது. இது மூணு கொடுத்தாங்க, ஓகேவா? ஸோ இது முக்கியமாக வந்து நீங்கள் வெயிட் பொறுத்து தான் கொடுக்கணும். நம்ம பப்பிக்கு இப்போ வெயிட் செக் பண்ணலாம், வெயிட் பொறுத்து தான் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ராப்ஸ் அந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போகிறீங்கன்னு பார்க்கறதுக்காக. ஸோ பார்க்கலாம். இதை கரெக்டாக மேக்ஸிமம் 1 ml தான் எடுக்க முடியும், அதிகபட்சம் 1 ml தான் எடுக்க முடியும். அழகாக கொடுத்துருக்காங்க குட்டியாக, ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளேயும் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈச் வந்து 20 ml தான், இதில் 20 ml தான் இருக்குது. இதில் மெயினாக அவங்க ஒரு டிவார்மர் வாங்குறப்பையும் அதில் ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த டிவார்மரை இந்த வெயிட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும், 1 kgக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பப்பிக்கு டானிக் மட்டும் வாங்க, இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் மட்டும் வாங்க, டேப்லெட் கொடுக்காதீங்க, ரொம்ப அது ஹெவியாக இருக்கும். ஸோ 1 kg இருக்க டாக்கு நம்ம இதில் 1 ml தான் கொடுக்கணும். 1 ml இது ஃபுல்லாக எடுத்தால் 1 ml. நம்மக்கிட்ட இருக்க டாக்ஸ்லாம் 2 weeks தான் ஆச்சு. ஸோ 1 kg வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக கொடுக்கலாம், பார்க்கலாம். ஸோ ஒரு டாக் நம்ம இப்போ வெயிட் செக் பண்ண போகிறோம். வெயிட் செக் பண்ணி அது என்ன வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து அளந்து கொடுக்க போகிறோம், பார்க்கலாம். டிவார்மர் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பப்பிக்கு 15 டேஸில் பண்ணணும், பட் நான் அப்போ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இனிஷியல் டேஸில் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் 20 டேஸில் பண்ணுறேன். இந்த ஸ்மெல் ஏதோ கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஏதோ ஒரு லீஃபோட ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. இதுக்காக நான் சின்ன ஒரு வெயிட் மிஷின் கூட வாங்கியிருந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து டானிக் வந்து அளவுக்கு மீறி டோசேஜ் கொடுத்துடக்கூடாது, டோசேஜ் கம்மியாக கொடுக்கலாம், பட் டோசேஜ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா டாகோட ஹெல்த்தில் இஷ்யூ வரும். ஸோ அதனால் நான் சின்னதாக ஒரு வெயிட் மீட்டர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அண்ட் அந்த வெயிட்டை வைக்கிறதுக்கு சும்மா ஒரு கார்ட் பாக்ஸ் மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆல்ஃபா மேல், இவன் தான் இருக்கிறதுலே வெயிட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிகம், அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதும் இவன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இவன் வெயிட்லேருந்து பார்க்கலாம். வெயிட் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெயிட் வைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து டேர் பண்ணிக்கலாம், இந்த வெயிட்டில் கழிச்சிக்கலாம். எத்தனை கிராம் இருக்கான்னு இப்போ பார்ப்போம். 1030 கிராம் இருக்கான், ஓகே. ஸோ இவன் வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg 39 grams. ஸோ இவனுக்கு கண்டிப்பாக 1 ml ஃபுல்லாக கொடுத்தே ஆகணும், நல்ல வெயிட்டாக தான் இருக்கா. இதை நீங்கள் இன்னொரு டவுட் இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக சாப்பிட்ட பரவாயில்ல, நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 0.5 தான் நீங்கள் மினிமம் எடுக்க முடியும். ஸோ நான் 0.5 எடுத்துருக்கேன் கரெக்டாக, ஓகேவா? ஸோ இப்போ 0.5 எனக்கு கொடுத்துடலாம். ஸோ கொடுக்கறது நீங்கள் டவுட் இருக்கும் கொடுக்கறது எப்படின்ட்டு, ஜஸ்ட் நீங்கள் வாயை உள்ளே இப்போ ஓப்பன் பண்ணுறானா
அப்படியே கொடுத்துருங்க. குடிச்சிட்டான். ஸோ உள்ளே விட்டிங்கன்னா அவங்களே லிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அகைன் ஒரு 1.5 ml. ஒன்றும் இல்லை, வச்சுட்டேன். வச்சப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ வாமிட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்போ கொடுக்க வேணாம். கொடுத்த அப்புறம் ஜஸ்ட் ஒரு தடவை தடையும் மட்டும் விட்டுருங்க. செக்யூராக போயிடுச்சா, ஏன்னா வாமிட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, அது இவன் பண்ண மாட்டான். மற்ற பப்பீஸ் பண்ணாலும் பண்ண இவன் பண்ண மாட்டான். இவன் வெயிட் என்ன, 1 kg 1.39 1.40 kg இருக்கான். 1.40 kg. ஸோ ஆல்ஃபா மேல் வரை சும்மா இருக்கானா, கையை கொடுத்தா கூட நக்குவா. ஸோ அடுத்து நம்ம ஆரஞ்சு டேக் எடுக்கலாம். அவனும் இன்னொரு மேல். அவன் என்ன வெயிட் வரான் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓ மை காட், ஆரஞ்சு உள்ளே போய் நெல்லுங்க வருவாங்க. 9.40 9.43. ஓகேவா? ஸோ இவன் தான் செகண்ட் மேல். ரெட் கலர் டேக் போட்டிருந்த மேலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg 40 grams. இவன் 940 grams, அவனோட 100 gram கம்மி இவன். ஓகே, ஸோ இவனுக்கு நீங்கள் 0.5, அதுக்கு மேலே ஒரு 0.25 கொடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் 1 ml பதிலாக நம்ம 0.75 ml கொடுக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 0.5 ml கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உள்ள ஒரு ஜிப் பண்ணாலே உங்களுக்கு 0.5 ml தான் வருது. சேம் இவனுக்கும் அதே மாதிரி கொடுத்துங்க. குடிக்கிறானா, அப்ளை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ 0.5 kg நம்ம 0.5 ml கொடுத்துட்டோம். நெடி 1 kg இருக்கான், பட் ஃபுல்லாக கொடுக்க வேணாம். ஓகேவா? ஸோ அகைன் ஒரு 0.30 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 940 grams நான் 0.5 ஆல்ரெடி கொடுக்குறேன், இப்போ 0.30 கொடுக்குறேன். ஓகே, ஸோ குடிக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை, டிஃபிகல்ட்டிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வாய்க்கிட்ட வச்சாலும் அவங்க லிக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்கு இப்போ டிவாம் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் அந்த கேப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த ஃபீமேல் நம்ம ப்ளூ டேக். ஓகே, இவன் கலர் இவன் கலர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அந்த ஆஷ் கலர் அதிகமாக இருக்கும். ஓகே, டேர் ஃபீமேல் ஆக்சுவலி வெயிட் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வா, 820 வருது, 820 gram. ஸோ இவளுக்கும் அதே மாதிரி நம்ம 0.5 kg வந்து 0.5 ml கொடுத்துடலாம். மிச்சம் இருக்க அந்த 300 gramக்கு 0.25 கொடுத்துக்கலாம். 0.5 எடுத்துட்டேன், அதே மாதிரி வைக்கிறேன். அவங்க லிக் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிடலாம். முடிஞ்சா அண்ட் அகைன் ஒரு 0.25 or 0.30 அவ்வளோ எடுக்கலாம். எதுனா நீங்கள் 100 gramக்கு 0.1 ml, அதான் கணக்கு. 0.3 எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் 800 gramக்கு தான் கொடுத்துருக்கேன். 820 gram இவங்க, 800 gram நான் கொடுத்துருக்கேன். ஹெவி டோசேஜ் கொடுக்க வேணாம் நீங்கள், அதை விட ஒரு கொஞ்சம் ஒரு கம்மியாக கொடுத்தா கூட ஓகே, ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேணாம். ஸோ இவங்களுக்கு படி வாமிங் பண்ணியாச்சு 3 puppies. அடுத்து ஒரு ஃபீமேல், ரெட் பண்ணியாச்சு, ஆரஞ்சு பண்ணியாச்சு, ப்ளூ பண்ணியாச்சு. என்ன கலர்ஸ் இருக்காங்க, அதை விட அந்த டேக் போடுறது கொஞ்சம் இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பிங்க். பிங்க்குக்கு வெயிட் ஃபஸ்ட் பார்த்துடலாம். சூப்பர். ஸோ பிங்க்கும் அதே இது தான், அதே வெயிட் தான், 820. ஸோ ஃபஸ்ட் 0.5 ml கொடுத்துடலாம். ஓகே, ஜஸ்ட் நான் மவுத் கிட்ட கொண்டு போகிறேன், அவங்க லிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிலீஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இவங்களுக்கு 0.8 ml. யாருமே வாமிட் எடுக்கல, எல்லாருமே நல்லா குடிச்சிட்டாங்க. அவங்க இந்த மில்க் ஃப்ளேவரில் இருக்கிறதால என்னென்னு தெரில. ஃபீமேல் எல்லாமே 820 இருக்குது. இது வரைக்கும் ரெண்டு ஃபீமேல் கொடுத்துருக்கோம், ரெண்டு ஃபீமேலும் 820 grams. இவங்க பார்ப்போம். இவங்க வந்து பர்பிள் ஃபீமேல் இவங்க. ஓகே, ஸோ இவங்க வெயிட் ஃபஸ்ட் பார்த்துடலாம். நீங்கள் என்ன வெயிட்பா? வாங்க 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 வாங்க. வாவ், சேம், 825. இந்த ஃபீமேல் 3வது ஃபீமேல், இவளும் 825. ஸோ இவள் 825 தான், நம்ம 0.8 கொடுத்துக்கலாம். 0.8 ml. இவங்க தான் சில அந்த குடி சில பப்பீஸ் குடிக்காதுன்னு நினைப்பீங்களே, அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஐ வெயிட் பண்ணேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் மருந்து வந்து கொஞ்சம் அப்சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வாமிட் வெளில வராது. அண்ட் அகைன் ஒரு 0.3 ml குடிச்சிரு. ஸோ பர்பிளுக்கும் முடிஞ்சுது. இன்னொரு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீமேல் இது வரைக்கும் ஒரே வெயிட் வந்திருக்கு, இன்னும் 2 ஃபீமேல் இருக்குது. ஸோ இவங்க கிரீன், இவங்க தான் ஃபர்ஸ்ட் போட்ட ஃபீமேல், வெளியில் வந்த ஃபர்ஸ்ட் பப்பி இவங்க தான். ஓகே, இவங்க வெயிட் என்ன பார்க்கலாம். என்னோடய கெஸ் 800க்கு மேலே வரும். ஓ மை காட்,
இந்த பப்பி கொஞ்சம் கம்மி தான் வெயிட், 780 grams தான். ஸோ இவள் 780 grams தான், இவளுக்கு வந்து 0.7 ml கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் நான் 0.5 ml எடுத்துக்கிறேன். குடிமா குடிமா, குட் 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 கேர்ள், குடிச்சிட்டா. இவளுக்கு 0.2 தான் நம்ம எடுக்கணும் இப்போ, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 0.2 எடுத்திருக்கேன். இருமா இருமா இருமா, கை 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 கை. ஸோ 4 ஃபீமேல் முடிஞ்சா, நான் உங்களுக்கு டேக் போகிறப்ப சொன்னோம் இல்லையா, இருக்கிறதுலே ரொம்ப வீணான ஒரு பப்பி இருக்குது, வெயிட் கம்மியான ஒரு பப்பி இருக்குன்னு, அது இவன் தான். ஸோ இவன் எனக்கு தெரிஞ்சு 700 ரூபாய் என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஓ மை காட், 800 இருக்கா? ஆக்சுவலி அந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபீமேல் எடுத்தோம் இல்லையா க்ரீன், அந்த க்ரீனை விட இது லீனிங்காக தான் இருக்குது பார்க்க, ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குது. ஆனால் அதை விட அது வெயிட் அதிகம், 20 grams அதிகம். 0.5 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். குடிங்க குடிங்க குடிங்க. ஃபைன் ஃபைன், ஈஸியாக தான் இருக்குது இதை கொடுக்க, யாருமே நெக்லெக்ட் பண்ணல, எல்லாமே ஈஸியாக குடிச்சிட்டாங்க. ஃபைன். ஸோ யாருமே, நான் இப்போது 7 puppies இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிவார்மிங் பண்ணுறேன். நிறைய பேர் பப்பி வாங்கிட்டு டிவார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்ட்ருப்பேன், இல்லை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ இவ்வளோ சிம்பிள், நீங்கள் ஜஸ்ட் வெயிட் செக் பண்ணுங்கள், அப்ராக்சிமேட்டாக வெயிட் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த அப்ராக்சிமேட் வெயிட்டுக்கு கம்மியாகவே கொடுங்க, அதிகமாக கொடுக்க வேணாம், இதுவும் சிம்பிள் ஐடியா தான். ஸோ இந்த டிவார்மிங் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொடுக்கலாம். முக்கியமாக இதை வெயிலில் காட்டாமல் வச்சுக்கோங்க இந்த டானிக்கை. இதுக்கு இப்போ கொடுத்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அது எப்போ டாய்லெட் போதோ உங்களுக்கு அப்போ தெரிஞ்சு, அதாவது வார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டாய்லெட் உள்ள கலந்து அந்த வார்ம்ஸ் வெளில வந்துடும். ஸோ பப்பீஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வரும், வெயிட் நல்லா கெயின் ஆகும். இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிற ஃபுட்டுக்கு நான் இப்போ நேரடி 20 days கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் ஒரு 15 days கழிச்சு 35 days கொடுக்கணும். ஸோ அப் டு 3 months வரைக்கும் நான் 15 days கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா பப்பீஸ் வயிற்றில் எந்த வித வார்ம்ஸும் இருக்காது, ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும், நல்ல ஹெல்த் கண்டிஷனில் பப்பீஸ் வரும். ஸோ டிவார்மிங் பண்ணுறது பெருசாக யாரும் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் இது எதுக்கு தேவையில்லாம் பண்ணிட்டு நினைப்பீங்க, பட் இது கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பீட் எடுத்து வளர்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த வேலை நம்ம பப்பி எல்லாத்துக்கும் வெயிட் செக் பண்ணி டிவார்ம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமோவே காமிச்சிருப்பேன். ஸோ யாருக்காவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பி பூஸ்ட் வாங்கினோம் இல்லையா, ஸோ பப்பி பூஸ்ட் வாங்கி அதிகம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேர்லி இப்போது செகண்ட் பேக்கேஜ் வந்து முடிய போகுது, காலியாக போகுது. ஸோ அதோட லைவ் டெமோ எப்படி கொடுக்கறது அண்ட் அதோட ரிவ்யூ மாதிரி வீடியோ பார்க்கலாம் சீக்கிரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேவ் டாக்ஸ், நெக்ஸ்ட் பப்பி பூஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.